ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அபீஸ் ஹாபீஸில் கோதுமை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஐநூறு கிராம் பொறிகடலை ஐம்பது கிராம் நெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் நீங்கள் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்தும் பண்ணலாம் இப்போ நம்ம கோதுமை மாவை ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அதில் கோதுமையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக வைங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோதுமை இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் ஸோ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுருங்க இந்த கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா உதிர்த்துட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ஒரு மாவு நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதில் எள் சீரகம் அப்புறம் ஓமம் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஐம்பது கிராம் பொறிக்கட்லை சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நல்லா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நல்லா ஆக்கிக்கோங்க அதை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு மூணையுமே நல்லா கிளறி விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போது நான் நெய் ஆட் பண்ண போகிறேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் சேர்த்தும் முறுக்கு பண்ணலாம் நான் ஆனால் நெய் சேர்த்து பண்ணுறேன் ஸோ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கிளருங்க ஃபுல்லாக நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிடுங்க அப்புறம் வாட்டர் சேர்த்து நம்ம மாவு பிசைய போகிறோம் தண்ணி நல்லா தெளித்து பொறுமையாக நல்லா பிசையுங்க முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசையணுங்க எந்த மாதிரி பதம் வரணும்னு இப்போ நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்ம கையில் ஒட்டக்கூடாது இப்போது இடியா நல்ல நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு உள்ளே வைக்க போகிறோம் ஸோ மாவு உள்ளே வச்சுட்டு நம்ம எப்படி புளிகிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போது ஒரு பிளேட் எடுத்துக்க போகிறேன் அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் தான் நான் முறுக்கு பிளிய போகிறேன் சில பேர் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் பிழிஞ்சு எடுத்துப்பாங்க இல்லை கரண்டியில் போட்டு கூட அப்படியே ஆயிலில் போடுவாங்க நான் இந்த மாதிரி பிளேட்டில் புளிகிறேன் இப்படி பிழியிறப்போ உங்களுக்கு மாவு உடையாமல் வரணும் அப்போ தான் நம்ம கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம் ஸோ இப்போ பிசைஞ்சிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முறுக்கை எண்ணெயில் போட்டுடலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் முறுக்கை போட்டு நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரும் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மொறுமொறுப்பான சுவையான கோதுமை முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மொறு மொறுன்னு சுவையான முறுக்கு ரெடி பண்ணுங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க இது சாப்பிட்டா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ